ஆஹா, இது வேற போடுறாங்களா? ரயில்வே கேட் போட போறாங்க. இப்போ நம்ம வந்து மாதேஸ்வர மலைக்கு போயிட்டுருக்கோங்க. யார் யாருன்னா, நான் அப்புறம் என்னோட எனக்கு தெரிஞ்ச தம்பிங்க எல்லோரும் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாம்லூரில் இருக்கோம். வாம்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி போயிட்டு, மேச்சேரியில் கொஞ்சம் நம்ம பசங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அப்படியே அங்கேருந்து மேட்டூர் போயிட்டு, மேட்டூர்லேயும் நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. அப்படியே போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேரை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போகலாங்க. ஆ, கேமரா தானே. நான் ஏன் நம்மளோட இது ஃபஸ்ட்டு மோட்டர் லாக் வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் லாக்ல பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் ரைடு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய போயிருக்குங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா, நம்ம 2019 ஆறாவது மாதமே நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு நிறைய இடம் போயிருக்கேன். கிலோமீட்டர் கூட பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 34,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். எல்லாமே ஓரளவுக்கு பெரிய பெரிய ரைடுன்னெலாம் சொல்ல மாட்டேன், சும்மா சின்ன சின்ன ஏரியாவுக்கு தாங்க போனேன். எப்படின்னா கேரளா, அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் தனுஷ்கோடி, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் வேறு எங்கே, ஊட்டி, இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன ட்ரிப்லாம் நிறையா போயிட்டு தான் இருக்குங்க. ரொம்ப நாள் ஆசை இந்தமாரி மோட்டார் லாக் பண்ணணும் அப்படின்ட்டு, யூடியூப்லாம் ஆரம்பித்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதனால தான் நம்ம ஆசையை நம்ம எப்பயுமே தள்ளி போடக்கூடாதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம பசங்களை அவ்வளோதான் மீட் பண்ணிடலாம். யாரையுமே எனக்கு தெரியாது. இப்போ கூட வரானே அவனை மட்டும்தான் எனக்கு தெரியும். மீதியெல்லாம் நான் மீதி பசங்களை நான் பார்த்தது கூட இல்லை. அதாவது எல்லாமே எனக்கு தம்பி மாதிரிங்க, எல்லாமே தம்பி பசங்க மாதிரி. போய் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், என்னென்ன பண்ணுறானுங்க, எப்படிலாம் இருக்காங்க, இன்றைக்கி ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்னு ஃபுல்லாக பார்த்துடலாங்க. கண்டிப்பாக ஜாலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாதேஸ்வரம் மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து மைசூர் ரோடு போகும். மைசூர் ரோடு போகிற வழியில் மாதேஸ்வரம் மலை இருக்குது. அந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. நாம் இப்போ வேறு ஸ்டேட் போகிறோம், ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறோம். தமிழ்நாடு டு கர்நாடகா போக போகிறோம் இப்போ. அதனாலேயே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓமலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கம்தான், என்ன ஒரு 90 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். 90 to 100 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். கண்டிப்பாக ரைட்லாம் செம ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். எனக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இங்கே நம்ம கூட வந்து தம்பியை வேற காணுங்க, ஓரமன்னு அவனை பார்த்து கூட்டிக்கிட்டே போயிடும். நம்ம பாட்டு மோட்டர் லாக் பண்ண கவனத்தில் அவனை விட்டுட்டவன் இருங்க, ஒரு ஓரமாக எங்கேயாவது நின்று அவனை பார்த்து கூட்டிக்கிட்டே போயிடலாம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எங்கெங்கே இருக்காங்கன்னு. இருங்க, கூட்டிக்கிட்டே போயிடலாம். ஆ, வந்துட்டாங்க, பார்த்து பேசிட்டு போயிடலாம். ஏய், ஃபோன் வச்சிருக்கியா? ஃபோன் வச்சிருக்கியா? இல்லை, கால் பண்ணுறதுக்கு தான் கேட்டேன். இருக்கு. இல்லை, எங்கேயோ சப்போஸ் மிஸ் ஆகிட்டீங்கன்னா கால் பண்ணலாம். ஆ, சரி. முன்னாடி எங்கள் பசங்க இருக்காங்க, நீ ஏன் முன்னாடி போ? நான் பாட்டு பேசிக்கிட்டு நான் பாட்டு வேகமாக போயிட போகிறேன். இல்லை, அதான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அட, என் பசங்க எங்கே நிற்பாங்க உனக்கு தான் தெரியும், நீ முன்னாடி போ. தங்கவுண்டு கரெக்டாக வீடு வந்து சேர்த்து விட்டுறா. டயர் வேறு ரொம்ப முழு முழுன்ருக்கு. போயிட்டு வந்து மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வீட்டுக்கு மட்டும் கொண்டு வந்து சேர்த்து விட்டுறேன். சரியா? அவ்வளோதான்.
எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, ஒயிட் டிஷர்ட்லாம் போட்டு போகாதரா, மேச்சேரி போகிற ரோடு வேறு மோசமாக இருக்கும், ஃபுல்லாக மண்ணாயிருக்கும் அப்படின்னு. நான் தான் நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்கங்க, மேலே ஒரு ஷர்ட் ஒன்று போட்டு போடா, போட்டு போயிட்டு மேச்சேரியெல்லாம் தாண்டதுக்கப்புறம் கூட கழட்டி வச்சுட்டு டிஷர்ட்ல போகிறதா இருந்தாலும் போனாங்க. நான் தான் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரோடும் மோசமாக இருக்குது, மண்ணும் அடிக்குது, எல்லாம் அடிக்குது, டயரும் வேறு மோசமாக இருக்குதுல்ல. அழிச்சோ குழி, அவ்வளோதான் அவ்வளோதான்டா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேச்சேரியில் தான் இருக்கோம். நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கான், அதனால் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தோடனே கிளம்பிடலாம். நம்ம தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, இங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க, மீதி பேர்லாம் எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரியல. மேச்சேரியில் கொஞ்சம் பசங்களை கூப்பிட்டாச்சு, அடுத்து மேட்டூரில் போய் மேட்டூரில் கொஞ்சம் பசங்க இருப்பாங்க, அவங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். போகலாமா? இன்னமும் பார்த்தீங்கன்னா மேட்டூரில் தாங்க இருக்கோம். மேட்டூரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மலை மாதிரி, அப்படியே இப்படி இறங்கிடுவோம். இந்தாண்ட வியூலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல, தண்ணியாக இருக்கும் ஃபுல்லாக. இருங்கலாம், ஆ இப்போ தெரியும் நினைக்கிறேன், பார்த்தீங்களா ஃபுல்லாக வாட்டரு. இருங்க, அப்படி போய் கட் ஆகணுன்னு இன்னும் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு பாலம் மாதிரி ஒன்று வருங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பாலத்தில் என்டர் ஆகிட்டோம். பாருங்கள் ரெண்டு சைடும் தண்ணி, மேலே பாலம். தண்ணி வாசனையே வாசனை தாங்க, நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் நின்றுவோமா? இப்போ தண்ணி பேர் அழகா போயிட்டு இருக்கு. நீ அது மேல ட்ரிப் முடிச்சிட்டு உள்ள வந்துட்டானா கரெக்டா இருக்கும். அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுதுல, அது ஃபுல்லா கவரும். அவ்வளோதாங்க, மேட்டூரும் தாண்டியாச்சு. மேட்டூர் தாண்டி இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா மைசூர் தாங்க. மைசூர்னால் மைசூரே இல்லை, மைசூர் போகிற ரோட்டில் போக போகிறோம். நல்லா ஜிலு ஜிலு ஜில்னு காற்று, வெயில் அடிக்குதுங்க, வெயில் அடித்தாலும் காற்று நல்லா ஜிலு ஜிலு ஜில்னு இருக்குது, செமையாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா பாலாறு தான் போக போகிறோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பாதி தண்ணி அப்படியே அழகா நின்னு பார்த்துட்டு போலாம் பொறுமையா. ஆ கரெக்டாக ரோட்டோரமாகவே தண்ணி இருக்குங்க, செமையாக இருக்கு ஓட்டுறதுக்கு. தம்பி என்ன சொல்கிறான்னா, வரக்குள்ளே நின்று பொறுமையாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்றான். அங்கே பார்த்தீங்களா அந்த மலையில் அப்படி ஃபுல்லாக மேகமாக ஃபுல்லாக பாதி கொஞ்சம் கவர் ஆகியிருக்கு, தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. நடுவுல யானை அப்புறம் காட்டெருமெல்லாம் வரும்னு சொல்றாங்க. இதுதான் பாலமா? அது செக் போஸ்டா? இங்கே இங்கே நிற்கலாமா இல்லை போகலாமா? நிற்கலாம், இங்கே நின்று ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏண்டா அது அவ்வளோதான், இதுக்கு மேலே கர்நாடகா பார்டருங்க, இதுக்கு மேலே அழகாக போய்கிட்டே இருக்கலாம். இந்தாண்டா நம்ம தமிழ்நாடு, அந்தாண்டா கர்நாடகா, வேறு லெவல். நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறோம். அங்கே பாரு வெல்கம்னு போர்டு வச்சுட்டாங்க, என்னடா புளி இல்லாமல் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வெல்கம்.
தூரம் தாங்க மேலே ஏறிடலாம். போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். கோயிலுக்கு வந்துட்டாங்க அவ்வளோதான். ஆ பார்த்துட்டு பார்த்துட்டு சிவன் சாமி இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. வேற லெவலுக்கு. என்ன அது பேர் உடம்புடா உடம்பு உடம்பு. ஆ அவ்வளோதாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக மகதேஸ்வரர் மலைக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் கிட்டாலே போயாச்சு. இப்போ தெரியுதா ஐயோ எங்கே போய் சாமி காட்டுறேன் அந்த பாருங்க சிவன் தெரியுது. புதுசாக கட்டிட்டு இருக்காங்க நீங்க ஆனால் நல்லா இருக்கு. சிவன் சிலைக்கும் அவ்வளோதாங்க மேலே மகாதேஸ்வர கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு சிவனை பார்த்துட்டு வந்துடலாம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் நட்டுருக்கு. போய்க்கலாம் போய்க்கலாம். மேலே வானம் தாங்க அல்டிமேட்டு வேறு கலரு. இங்கே எல்லாம் எல்லாம் திரும்பி பட்டையை கட்டுங்க. எல்லாரும் மண்டலையும் பட்டையா போட்டு விட்டாரு. ஆ சூப்பர். உள்ள சாமி கும்பிட்ற இடத்துல எல்லாம் கர்நாடக பாஷையில சாமி கும்பிடுறாங்க. சூப்பரா இருக்கு. சாமி பார்த்துட்டோம். அவ்வளோதாங்க நீரெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு சாமியும் பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ வெளியே அந்தாண்ட ஒரு நந்தி சிலை மாதிரி இருக்குங்க. அதையும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சுற்றுற மாதிரியே இருக்கா நல்லா இருந்தது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வெளியே போயிட்டு. மாதேஸ்வரர் கோயில் நான் சொன்னேன் இல்லைங்க அந்த நந்தி சிலை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரின்னு சொன்னல. அதோ அதுதாங்க நபர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டேபிளாக தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேலை மேலே சூப்பராக இருக்குங்க. வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வரலாம். நல்ல பிளேஸ் விசிட் பண்ணுறது. அவ்வளோதாங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு வந்தாச்சு. பசங்க வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கணுன்னாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம். முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. எங்கேயாவது கொண்டாரம் சாமி கும்பிட்டு கொண்டாரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னானுங்க. அப்படியே கொண்டாரம் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே கிளம்பலாம். கிளம்பலாம். அவ்வளோதாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு பைக் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. இங்கே இருக்கு இங்கே இருக்கான். அவ்வளோதாங்க. எப்புறம் போகணும் எப்படி போகணும் இங்கே தான் இருக்கானுங்களா? எதுலையா? சரி சும்மா போயிட்டு வந்துடலாம். கிளம்பலாம் போகலாம் நீங்கள். ஆ சரி ஓகேங்க. அவ்வளோதான் வேறு சாமி கும்பிட்டாச்சு. இங்கே மேலே அந்த புதுசாக கட்டிகிட்ருக்காங்க ஒரு நந்தி சிலை மாதிரி. அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறதாங்க. இங்கே பாருங்களேன் ஏதோ பெரிய கோட்டை மாதிரியே இருக்குது. கோட்டையா இல்லை என்ன அது? இது இவரோட ஸ்கூலாக இருக்குமோ என்னன்னு தெரியலங்க. போய் பார்த்துடலாம்.
சிஸ்டர்ஸ் என்னடாது ஸ்கூலா? இது என்னது ரூமா? ஹோட்டல் மாதிரியா? இங்கே ஏதோ பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. மேலே வந்துட்டோம், சும்மா கொஞ்சம் கூட சுற்றி பார்க்காம போனேன். எப்படி நாகமலை பவன்? ஆ, பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சூப்பராக கட்டியிருக்காங்க. இதுதான் கர்நாடகா ஸ்டைலோ? ஏய், இப்போ தெரியுது பாரு, அது அது ஆ அது எதோ, ஆமாம், இல்லை அது எதோ புளி மேலே சிவன் உட்காந்துட்டு இருக்க, ஆ ஆமாம், புளி மேலே சிவன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. கடை கடையாக இருக்கு, ஏதோ ஷாப்பிங் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் மாட்டிருக்கு. ஏதோ வாங்குறியாடா? பருப்பியா? இங்கே தான் இருக்கானுங்க. கடைங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே வந்து தான் ஆ போகலாம் போகலாம். ஆமாம், ஆன் பண்ணிட்டேன். போகலாமா? மைசூர் இல்லைடா, கீழே போகலாம் ஒன்றுடா. இங்கே பாரு, இங்கேயும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்க மாட்டிருக்கு. ஆ, எதை பர்ச்சேஸ் பண்ணுறியா? இங்கே பார்த்தியா மாடு எப்படி இருக்குன்னு? வேற லெவலில் இருக்கேன், வேற லெவலில் இருக்கணும். ஆ, பிளேஸ்லாம் நல்லா இருக்கு. மைசூர் போனோம்னா என்ன அல்டிமேட்டாக இருக்கு? இதே இதே ரோடு தான் மைசூரா? கீழேருந்து இறங்கமோ இந்த ரோடு போகுது. ஆமாம், ஓ இதுலேருந்து இப்படி அந்த ரோடு போகுதுல, இப்படி போனால் மைசூர் போயிடலாம். ஆ, போயிடலாமா? மிரரில் பார்க்கறது கூட இந்த பிளேஸ் வேற லெவலில் அட்டகாசமாக இருக்கு. ஆமாம், கீழே ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, அதை அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே வரலாங்க. எங்க வழியை காணோம் இதாக இருக்கு. இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துட்டோம். எங்க அப்போ எங்கப்பா இருக்கு கோயில்? கோயில் இங்க இருக்கு. எங்கண்ணா பசங்க எல்லாத்தையும் காணும்? தண்ணியில் குச்சிட்டானுங்களா? ஓ, இன்னும் கீழே போகணுமா? கிணறு இருக்கா? கிணத்துல தண்ணி இருக்கா? அடேங்கப்பா, பக்கத்தில் ஏதோ ஓட மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் கீழே இறங்கி போயிட்டாங்க நம்ம பசங்க. நம்மளும் பின்னாடியே போயிட்டுருக்கோம். எங்கடா புதரெல்லாம் கூட்டு போகிறீங்க? இங்கே பாருங்க வழி எப்படி இருக்குன்னு, நல்லா காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானுங்க. அவ்வளோதான் வந்துட்டோம். இங்கே உட்காந்து என்ன பண்ணுறானுங்க? சும்மா தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதாங்க, கர்நாடகா டு பேக் டு தமிழ்நாடு. கர்நாடகால இருந்து இப்ப தமிழ்நாடு போக போறோம். இதே எங்க கர்நாடகா செக் போஸ்ட்டு. ரோடு தான் குண்டும் குழியுமா இருக்கு. பத்து பார்த்து 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 ஏ
இங்கேருந்து மேட்டருக்கு வந்து 30 கிலோமீட்டர், சேலத்துக்கு வந்து 85 கிலோமீட்டர். சேலத்துக்கு 85 கிலோமீட்டர்னால் அப்போ ஓமலூருக்கு 70 கிலோமீட்டராக இருக்கும், 70 கிலோமீட்டர் இங்கேருந்து ஓமலூருக்கு. இனிமேல் காடெல்லாம் வேறு லெவலுங்க. இங்கேருந்து அந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா தண்ணி தான், ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி, கடலாம் சூப்பர். அவ்வளோதாங்க, ஃபாரஸ்ட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கு மேலே எல்லாம் நார்மல் ரோடு தாங்க. காடு. வெல்கம் டு தமிழ்நாடு. இதுக்கு மேலே நார்மல் ரோடு தான், நாம் பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் இல்லைப்பா, சும்மா நான் பாட்டு தானாக பேசிகிட்டு வரேன். எங்கள் மேட்டூருக்குன்னு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும். மேட்டூர் போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அதாவது பாலாறு போகலான்னு நினச்சோம். பாலாறில் வந்து வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிட்டுருக்காம்மா, வீட்டுக்கு போகணுமா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டானுங்க. நம்ம பைக் வேறு இன்ஜின் சர்வீஸு சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். போய் சர்வீஸ் வேறு விடணும், பைக் சர்வீஸ் விடணுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஜின் வேலையாக பார்த்துட்டோம். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, நம்ம இன்ஜினோட சென்டர் கேஸ் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொண்டு போய் பஜாஜ் ஷோரூம்லேயே கொண்டு போய் விட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் அந்த கேஸே மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஆயில் வேறு கண்டினியூஸாக ஒழுகிக்கிட்டே இருந்ததுங்க. நான் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிருந்தால் விட்டுருக்க மாட்டேன், ரொம்ப ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சா சரி வண்டி வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் பெரிய செலவாக இழுத்து விட்டுட்டாங்க அவன். நம்ம ஆள் கொஞ்சம் ஓவராக தான் செலவு வச்சுட்டாப்புல. எவ்வளோனா 12,500 செலவு வச்சிட்டோம். குட்டீஸ் அதிகமாக வந்திருக்காங்களா? ஹாய், நீமா? இதோ இருக்கு கேமரா. இங்கே எங்கே போயிட்டு வரீங்க? ஸ்கூலா? நீ மட்டும் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்க? நீ கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்க? ட்ரெஸ் தரலையா? இங்கே எல்லாம் ஒரே ஸ்கூலா? ஏன்னா இவன் யூனிஃபார்ம் வேறு கலரில் இருக்கு. ஓ, எத்தனை படிக்கிறீங்க? ஆ, 9th. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? தருண். உங்கள் பேர்? கோபிநாத்தா. உங்கள் பேர்? ஹரியா. எல்லாரும் பேரும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. உன் பேர் சரவணுண்ணா? எல்லாம் இதே ஊரா? தூரமாக போகணுமா? 3 கிலோமீட்டர் தானா? இதுவா? இது மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது வீட்லேயே இருக்குது, கழட்டி வச்சுட்டேன். சரி ஓகே, போயிட்டுறேன். பாய் பாய் பாய். இந்த மாதிரி வேறு பண்ணுமா? பாய்டா. இங்கே மாதேஸ்வரம் மலையில் நல்லா இருந்துச்சுங்க. இங்கே அப்படியே டீஷர்ட்டு சுடுது, ஹீட்டு அப்படியே தெரியுது. சாயந்தரம் டைம் தான், இருந்தாலும் வெயில் நல்லா அடிக்குதுங்க. நம்ம டீஷர்ட் அதுவும் ரைடு நல்லா ரைடு, வண்டியில் போகும்போதே ஹீட்டு நல்லாவே தெரியுது. இதில் வேறு நின்றுலாம் நின்றுட்டோம்னா அவ்வளோதாங்க, சதசதசத நம்மளாம் நினைஞ்சே போயிடுவோம்.
அதாவது மாதேஸ்வர மலை மலை சைட் போனது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோயில், அப்புறம் அந்த போகிற வழி, அப்புறம் அந்த மலையெல்லாம், அப்புறம் வானம் எல்லாமே நல்லா இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மோட்டர் லாக்களை சந்திக்கலாங்க. நான் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். அடுத்த மோட்டர் லாக்களை நம்ம சந்திக்கலாம். அடுத்த ரைடு இன்னும் பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ரைடில் இன்னும் பெஸ்ட்டாக வீடியோ, அப்புறம் இன்னும் நிறையா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.